இயற்கை விவசாயத்தை நம்புவோம் கண்டிப்பாக நல்லா இருப்போம் வணக்கங்க நான் பிரிட்டராஜ் பேசுகிறேன் பொதுவாக மரங்களில் கவாத்து அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு மரமாக இருந்தாலும் நம்ம வளர்க்கக்கூடிய மரப்பயிர்கள் அப்படிங்கிறது அந்த மரத்தோட உடம்பு பெருத்து நம்மளுடைய ஏதாவது ஒரு பணிக்கு அது பயன்படுற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத நம்மளுடைய ஆசை அப்படிங்கும்போது அந்த மரத்தோட பக்கவாட்டு பகுதியில் வரலக்கூடிய கிளைகள் நமக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோம் சரிங்களா அப்போ அதை எடுக்கணும் அப்படிங்கிறது உண்மை அது எந்த வகை பயிராக இருந்தாலும் அது தேக்கு குமிழ் மகாகனி செம்மரம் சந்தன மரம் ஆவி ஆச்சா மருது எதுவாக இருந்தாலும் அது மலையில் விளையிறது தரையில் விளையிறது கடலோரத்தில் விளையிறது எதுவாக இருந்தாலும் ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் கவனிச்சுக்கலாங்க கவாத்து அப்படிங்கிறது தரையிலிருந்து முதல் ஆறு மாதங்களுக்கு ஆறடி உயரம் வளர்கிற வரையிலும் ஆறடி உயரம் வரையிலும் எந்த விதமான இதையும் வெட்ட வேண்டாம் ஆறு அடி செடி வளர்ந்ததுக்கப்புறம் தரையிலிருந்து ஒரு இரண்டடி உள்ள பக்க கிளைகளை மட்டும் வெட்டலாம் அந்த பக்க கிளைகளும் அந்த மரம் இன்னும் சற்று அப்புறம் ஒரு உதாரணத்துக்கு ஒரு பத்தடி போயிடுச்சுன்னா தரையிலிருந்து ஒரு ஐந்து அடிக்கு பக்கத்தில் வரக்கூடிய பக்கவாட்டில் வரக்கூடிய எந்த ஒரு கிளைகளையும் சின்ன சின்ன சிம்புகளை நம்ம வெட்டி எடுக்கலாம் மரம் பதினைந்து அடி போயிடுச்சுன்னா தரையிலிருந்து ஒரு அடி உயரத்துக்கு உள்ள கிளைகளை எடுத்துடலாம் அவ்வளோதான் அதுக்கு மேலே அந்த செடி அதுவாக மேலே போயிடும் பொதுவாக ஒரு மரம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த மரத்தில் அறுபது சதவீதம் இலைகள் இருக்கணும் மரத்தில் இலைகள் இருந்தால் தான் தூர் பெருக்கும் தரையிலிருந்து ஆறு அல்லது எட்டு அடிக்கு உள்ள இடம் மட்டும் தெளிவாக இருந்தால் போதும் தரையிலேருந்து அதாவது மண் மண்ணுக்கடியிலேருந்தே ரெண்டு மரம் வருது அப்படின்னு சொன்னால் எதா ஒன்றை வச்சுட்டு ஒன்று எடுத்துருங்க எது நல்லா வருது உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக நேரடியாக நேராக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நேராக இல்லாத கிளைய வெட்டிடுங்க இலைகள் இருந்தால் தான் தூர் பெருக்கும் நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறோன்னா மொத்தம் பதினஞ்சு அடி வளர்ந்துருக்குன்னா ரெண்டு அடிக்கு மட்டும் இலை வச்சுட்டு பதிமூணு அடிக்கு இலையை எடுத்துகிட்டு ஒரு நிலமையை வச்சுருக்கோம் அந்த மரம் உணவு தயாரிக்கலைன்னா தூர் பெருக்காது மரத்துக்கு இலைகள் வேணும் அதே நேரத்தில் கிளைகள் வேண்டாம் சரிங்களா இது முதல் காரியம் இரண்டாவது காரியம் இப்போ நம்ம கவாத்து பண்ணோம்னா என்ன என்னென்ன வகையான செயல்பாடுகளை செய்யணும் நல்ல தீட்டப்பட்ட ஒரு அறுவால் வெட்டுனா ஒரே வெட்டு தான் அது எத்தனை எவ்வளோ பெரிய கிளையாக இருந்தாலும் சரி வெட்டுன்னா ஒரு வெட்டில் அப்படி கீழே விழுகிற மாதிரியான அமைப்புள்ள ஒரு அருவால் இருக்கணுங்க பொதுவாக ரொம்ப பெருசாக கிளையை வளர விட்டு வெட்டக்கூடாதுங்க மிஞ்சி போனால் பெருவிரல் அளவுக்கு இருக்கிற ஸ்டேஜில் சல்லுன்னு எடுத்துடணும் அதை மேலேருந்து கீழே நம்ம வெட்டுறோம் அப்படின்னா மரத்தை ஒட்டின பகுதியில் ஒரே வெட்டா வெட்டணும் மரத்துலேருந்து மிஞ்சி போய் நம்ம தள்ளி வெட்டினாலும் ஒரு இன்ச்சுக்கு மேலே நம்ம தள்ளி வெட்டக்கூடாது அங்கேருந்து திருப்பி கலை முளைக்க ஆரம்பிக்கும் சரிங்களா இந்த மாதிரி வெட்டிறணும் இந்த இதில் க சப் அருவாளுக்கு பதிலாக இப்போ லேட்டஸ்ட்டாக நிறைய கருவிகள் வந்திருக்கு கீழேருந்தே அதை அறுக்கி விடுற மாதிரியான நிறைய கருவிகள் வந்திருக்கு பயன்படுத்தலாம் தப்பு இல்லைங்க ஆனால் மரத்தை ஒட்டி வெட்டணும் வெட்டி முடித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக சூடோமோனாசோ அல்லது பெவேரியா பேசியான அப்படிங்கிற லிக்யூடோ அல்லது தானப்பால் அது கலந்தோ அல்லது பஞ்சகாவியாக கலந்தோ அந்த இடத்துல தடை விட்றணும் அது ரொம்ப முக்கியம் ஈரமாக அப்படியே விட்டுட்டு போகக்கூடாதுங்க அப்படி பண்ணோம்னா நிறைய நோய்கள் அல்லது கிருமிகள் உள்ளே போய் ஓட்ட போடுறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும் ரெண்டாவது அரைக்கி விட்டதுக்கப்புறம் குறைந்தபட்சம் ஒரு பதினைந்து நாட்களுக்கு அந்த இடத்த ஆய்வு பண்ணணும் அந்த மாதிரி வேறு எதுவும் பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு ஓட்டை போட்டிருக்கா அந்த இடத்துல குழி ஏற்பட்டிருக்கா சிவப்பாக தண்ணி வடியுதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும் அது மட்டும் ரொம்ப முக்கியம் சரிங்களா எந்த ஒரு கருவியும் பயன்படுத்தலாம் ஆனால் அந்த கருவி முழுமையாக மரத்தை பட்டையை மரத்தோட பட்டையெல்லாம் பிச்சுக்கிட்டு வந்துடாமல் வெட்டி வெட்டுனா அந்த மரத்தோட பட்டையும் சேர்த்து பிச்சுக்கிட்டு வராமல் கரெக்டாக அந்த பக்க கிளைகளை மட்டும் உருண்டையாக சல்லுன்னு எடுக்கிற மாதிரி ஒரு அமைப்பில் வெட்டிடுறது நல்லது எந்த நேரத்தையும் தாய் மரத்தை நம்ம காயப்படுத்திடக்கூடாது நான் திருப்பியும் சொல்கிறேன் கவாத்துங்கிறது நாற்பது சதவீதம் மட்டும்தான் செய்யணும் தரையிலேருந்து மீதம் அறுபது அடிக்கு மர இலைகள் இருக்கணும் அங்கே கிளைகள் வந்துட்டு போகுது அதை பற்றி தப்பு இல்லை அந்த மரம் அப்படியே தூக்கிட்டு மேலே போய்டும் ஆனால் அப்படி வளர்கிற இடத்துல கூட நம்ம அதோடய வளர்ச்சிக்கேற்ற மாதிரி தேவையில்லாத கிளைகளை பின்னாடி வெட்டிக்கலாம் ஆனால் அறுபது சதவீதம் இலைகள் வேண்டும் சரிங்களா நன்றிங்க